ஒரு 10 o'clock அப்புறம் வர்ற கால் இந்த பை கால் தான். க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 43669 அப்படின்னு ஒரு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு 1 minute சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி, ஒவ்வொரு 1 minute கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டில் கால்ஸ் கிடைக்கும். இந்த கால்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா, எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி இது கேண்டிலோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒன்ஸ் அதோட பிரேக் அவுட் ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது ட்ரெண்டு மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இமீடியட்டாக நமக்கு கால்ஸ் கொடுத்துரும். இது ஒரு ரோபோட்டிக்காக மார்க்கெட்டை பார்க்குறப்ப நமக்கு மார்க்கெட் ஏறுற மாதிரி தெரியும், இறங்குற மாதிரி தெரியும். பட் இதில் என்ட்ரி எடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சார்ட்டு கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே என்ட்ரி எடுங்க, இங்கே டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைவாகவே கால்ஸ் கொடுத்துரும். ஏன்னா இது லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கப்பவே அந்த கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கால்ஸ் தர்றதுனால இது ஒரு லைவ் மார்க்கெட் கால்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஒரு நவம்பர் 24 ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு 10:33 பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வருது, 43669 பை பண்ணலான்னு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 778, நமக்கு 100 பாயிண்ட் மேலே இருக்குது, 110 பாயிண்ட் கிட்டே இருக்குது. செகண்ட் டார்கெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, அந்த மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ ஸ்டாப்லாஸும் முக்கியம் தான், ஏன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறனாலும் இந்த இடத்துல கட் பண்ணணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் ட்ரேடராக இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான இருப்பீங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, பட் உங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி தேவைப்படலாம். ஓகே, உங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதோட ஒத்துப்போகும், பட் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ரோபோட்டிக்காக இங்கே என்ட்ரி எடுங்க, இங்கே எக்ஸிட் ஆயிருங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வச்சு உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். ஒரு 10 candle 10 minute ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது, 110 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து 43800லாம் பிரேக் அவுட் ஆச்சு. அட் த மணி பார்க்குறோம், 43600 கால் ஆப்ஷன், ஒரு வீக்லி எக்ஸ்பைரி, 439 பை பண்ணலான்னு பை கால் வந்தது, நமக்கு 500க்கு மேலே ட்ரேடிங் போகுது. ஸோ இது வந்து ஒரு அட் த மணி ஆப்ஷன் தான். நீங்கள் டேரெக்டாக அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி, இந்த மாதிரி எந்த சார்ட் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சார்ட்டு தான், குரூடாயிலோ ரிலையன்ஸோ, நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் பார்க்க நினைக்கிறீங்களோ அதை இதில் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சாம்பிள் காண்டி அட் த மணி ஷோ பண்ணோம். இப்போ அவுட் ஆஃப் த மணி 4400 கால் ஆப்ஷன், இது வந்து ஒரு 197 பை பண்ணலான்னு வந்திருக்கு. இது நமக்கு 230 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, 230-235 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ டேரெக்டாக இந்த சார்ட்டில் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.